வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா வேலை இல்லாத ஒரு தன்மை தான். விரும்பும் வேலை, சில பேருக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும். சில பேருக்கு அவங்க மனசுக்கு விரும்பின வேலை கிடைக்கல அப்படின்னு கவலை இருக்கும். சில பேருக்கு படித்த படிப்புக்கு தகுதியான வேலை கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். இப்படி நிறைய பேருக்கு அந்த வேலை சம்பந்தமாக வருத்தமும் கவலையும் பிரச்சனையும் அதிகமாகவே இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நம்பிக்கையோட உங்களுடைய விடாமுயற்சியும் அந்த வேலைக்கு நீங்கள் செய்யும் ஒரு முயற்சியும் ரொம்பவே அதிகமாகவே இருக்கணும். நம்பிக்கையோடு நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது. உங்களுடைய வேலை தேடலுக்கான முயற்சியோடு சேர்ந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் செய்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற வேலை, மனம் ஒத்த வேலை, நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை எல்லாமே உங்களுக்கு கைமேல் பலன்களை அள்ளி அள்ளி தரும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முழுமையாக பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் எப்போல்லாம் புது பதிவு, ஆன்மீகம் சம்பந்தமான புது பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்க்கலாம், கேட்கலாம், அப்படியே உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடலாம். இறைவனை முழுசாக நம்புவவங்களுக்கு அவங்களுடைய எல்லா பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இறைவனை முழுமையாக நம்பி முழு மனதோடு இதை செய்தாலே போதும். விரும்பிய வேலை கிடைக்கணும், தகுதியான வேலை கிடைக்கணும் அப்படின்னு அம்பாலை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அம்பாலை முழு மனசாக நம்பி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் ஒரு சின்ன தீபம், அது அகல் விளக்கில் ஏற்றின தீபமாக இருந்தால் ரொம்பவே உத்தமம், அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முழு மனசோட அம்பாலை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அம்பாலை நினச்சிக்கிட்டு குங்குமத்தை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கோங்க. அப்படி நெத்தியில் வைக்கும் பொழுது நம்ம ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைக்கும் பொழுது நாம் நினைத்த வேலை, விரும்பிய வேலை, தகுதியான வேலை சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. அந்த மந்திரம் ராஜயோக சமாயுக்தாய ராஜராஜாய நமக. திரும்பவும் சொல்கிறேன், ராஜயோக சமாயுக்தாய ராஜராஜாய நமக. ராஜயோக சமாயுக்தாய ராஜராஜாய நமக. இந்த மந்திரத்தை குறைந்தது 12 முறையாவது இதை சொல்லி அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம வச்சுக்கணும். இது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்பவே சிறப்பு. இப்படி தினமுமே வேலை கிடைக்கும் வரை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை குறைந்தது 12 முறை, அதிகமாக 108 முறை இதை சொல்லிக்கிட்டே வந்தோன்னா நிச்சயமாக நம்ம விரும்பின வேலை கைமேல் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த வேலை கிடைப்பதற்கான முயற்சியையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோடு சேர்ந்து இறைவன் மேலே, அம்பாள் மேலே முழுமையாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். முழுசாக நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நாம் விரும்பிய வேலை நமக்கு கைமேல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது அனுபவபூர்வமான நடந்த உண்மை. இதை நீங்களும் பயன்படுத்தி உங்களுக்கு விரும்பிய வேலையை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மென்மேலும் கிடைக்கும் அப்படிங்கிற முழு மனதோட முழு நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.